ஹாய் ஃபேம், வெல்கம் டு டிவிஎல் டைனிஸ் ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் அப்படியே டேப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் சாரோடைய டெத் நியூஸ் கேட்ட பிறகு அவருக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மறக்கன்று நடுறது அவருக்கு ஒரு பெரிய பிடிச்ச ஒரு விஷயம். ஆக்சுவலி வந்து அப்துல் கலாம் சார் கொடுத்துட்டு போன ஒரு டியூட்டியை வந்து அவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ சடனாக அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் அவர் அந்த டியூட்டி பாதியிலே விட்டுட்டதால் நான் என்ன நினச்சேன்னா, என்னால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றாவது வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் என்ன பண்ணேன், நர்சரி கார்டன் விசிட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து ஒருத்தங்க டெட் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு செகண்ட் அவங்க மனசு என்ன மனநிலை வந்து கான்ஷியஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு செகண்ட் அவர் என்ன நினச்சிப்பாரு, நம்மளை நம்பி அப்துல் கலாம் சார் ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலையை நம்ம வந்து நம்ம கடமையாக எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் அந்த பொறுப்பு யார் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்டில் அவரோட ஆத்மா என்ன இருக்கும்னா, அவரது வந்து ரெஸ்ட் இன் பீஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அவர் வந்துட்டு உண்மையிலே சொன்னால் ரெஸ்ட் இன் பீஸாக இருக்கும் அப்படின்னா, அவர் கடைசியாக விட்டுட்டு போன அந்த கடமையை நம்ம முடிக்கிறதுல தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச ஒரு சில மரக்கன்று நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேக்கா மரக்கன்று நான் வாங்கிறதுக்கான இந்த வீடியோ வந்து நீங்கள் ஏன் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு சில ரூல்ஸ் இருந்தது. என்னென்னா, இப்போ நான் நர்சரி கார்டன் போயிட்டேன். நர்சரி கார்டனில் வந்து எல்லாமே ஹைப்ரிட் வந்து நிறைய செடிங்க இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, வைக்கிறது வந்து நல்லதாக வைக்கணும் அப்படிங்கிறத நான் நாட்டு மரம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேக்கா நான் என்னென்ன செடியெலாம் வாங்கியிருந்தேன்றது உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன மரம் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யக்காய் மரம் வாங்கியிருந்தேன், நெல்லிக்காய் மரம் வாங்கியிருந்தேன், மாதுளை மரம் வாங்கியிருந்தேன். நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே பல மரமாக இருக்கே, எல்லாமே ஃப்ரூட்ஸாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இது வந்து நாட்டு மரங்கிறதால லேட் ஆகினாலும் கண்டிப்பாக வந்து ஒரு சத்தான ஒரு பழம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினேன். அதனால் அது வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு செடி வைக்கலாம், சாரி மரத்தை நட்டலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் தான் ரெகுலராக தண்ணி பாய்ச்சுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நாங்கள் வந்து நெட் வைக்கிறதுக்காக நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எங்களுக்கு இந்த அம்மாவோட ஹெல்ப் அவ்வளோதான். ஆனால் அந்த ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப எங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருந்தாங்க. பண்ணுங்கள், இந்த வயசில் பண்ணுறீங்க, பண்ணுங்கள் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு அந்த இடத்தையும் கொடுத்தாங்க. அதனால் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இவர் வந்து திரு, அப்புறமேட்டுக்கா பிரகாஷ், ரெண்டு பேரோட ஹெல்ப்பால் தான் நாங்கள் இந்த செடியை நாங்கள் நட்டு வச்சோம். ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு யங்ஸ்டர்ஸ் கையால் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கொய்யக்காய் மரம் வந்து யங்ஸ்டர்ஸ் மூலயமா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வச்சோம். அப்புறமேக்கா நெல்லிக்காய் மரம் வந்துட்டு நான் வைக்கணும் அப்படிங்கிறது, அது ஒரு 90s மதுரை, ஆக்சுவலி மதுரைங்கிறதால மாம் அந்த ஸ்டேஜில் வச்சோம். அப்புறமேட்டுக்கா வந்து மாதுளம்பழ மரம் வந்து என்னோட தம்பி குழந்தை கையால் வச்சேன். அதனால ஒரு ஹாப்பியோடு தான் வச்சேன். ஆக்சுவலி ஒரு மரம் வைக்கிறச்சா இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றது வந்துட்டு வச்ச பிறகு தாங்க அதோட வேல்யூ நமக்கு புரியுது. நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் உங்கள் வீட்டாண்டே வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெண்ட் ஹோம்ன்றதால எங்கள் வீட்டாண்டே இது வைக்க முடியாது. அதனால வந்துட்டு நான் வந்து வெங்கியோட ஹெல்ப்பால் அவங்க அப்பா அம்மாவோட பெர்மிஷனால் தான் நாங்கள் இங்கே வச்சோம். இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம மரம் வச்சோம் போகணுன்னு இருக்க முடியாது. அது வந்து ரெகுலராக பராமரிக்கிறதுக்கான ஒரு பர்சனை நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். ஒரு செடி நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோன்னா அது கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து வெங்கிக்கிட்ட ரொம்ப கிடச்சிது. அதனால தான் அவரோட பெர்மிஷனால் நான் வந்து அவர்கிட்ட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு என்ன செடி வேணும், உங்களுக்கு என்ன மரம் வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் எனக்கு நிறைய ஐடியாவும் கொடுத்தா அப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்ததால தான் நாங்கள் இந்த மரமும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் செடி மரம் வச்சேன். அந்த நெல்லிக்காய் செடி மரம் வைக்கிறப்ப அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு மனசில் ஓன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்துல் கலாம் சார் ஆகட்டும், அப்புறமேகா விவேக் சார் ஆகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் அவங்களுக்கு பண்ணதாக தான் நான் நினச்சிக்கிட்டேன். இது இப்படி நான் ஒரு கவுண்ட்டுங்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்தியா ஸ்டேஜில் எல்லாருமே ஒன்று ஒன்று வச்சா கண்டிப்பாக அவங்க நினச்சதை வந்து நம்ம சீக்கிரமாக டார்கெட் பண்ண முடியும். அவங்களோட மனசும் வந்து ரெஸ்ட் இன் பீஸாக இருக்கும்ன்றது தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பர்சனலாகவே எனக்கு இன்றைக்கி பண்ணதினோ எனக்கு ஏதோ பெரிய ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதுவும் வந்துட்டு அவர் வந்து கண்டிப்பாக எப்பயுமே எல்லாருமே பிறந்தோன்னா பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம தடுக்க முடியாது, இயற்கையை நம்ம வந்து மாற்ற முடியாது. பட் அவங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம அவங்க மூலியமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது, ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம சொல்கிறப்போ அவங்க வந்து மனசில் நிறைய விஷயங்கள் மோட்டிவேட்
மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபார்மர் அழிக்காமல் நம்ம வந்து விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற அந்த தாட்டும் அவங்களுக்கு வரும். அதுவும் எனக்கு அந்த அந்த விஷயம் என்ன, செடியெலாம் நட்டு வைக்கிறப்ப என் குழந்தைகிட்ட நிறைய நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினேன். விவேக் சாருக்காக நான் சொல்ல போகிற ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா, டியர் விவேக் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன புள்ளியை நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறப்ப வெயி வெயி வெயின்னு சொன்னப்போ எங்களுக்கு அதெல்லாம் மண்டையிலே ஏறலை. எப்பயுமே ஒருத்தங்க இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதுன்ற மாதிரி தான். நீங்கள் இருக்கிறப்ப நாங்கள் மரக்கன்று வைக்கணும் வைக்கணுன்றது மட்டும்தான் நினச்சோம்னா வைக்கல, பட் இதுக்கு மேலேயும் வைக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தின மாதிரி இருக்காதுன்றதுனால தான் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சோல் சீக்கிரமாக ரெஸ்ட் இன் பீஸ் கண்டிஷனுக்கு போகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சார். நீங்கள் உங்களோட உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, பட் உங்களோட நினைவு எப்பயுமே எங்களோட இதே தான் இருக்குது சார். தேங்க்யூ சார்.